பிக்பாஸ் எட்டில் இந்த வாரம் பெரும்பாலான போட்டியாளர்கள் டேனியை தான் குறை கூறி வருகின்றனர். கடந்த சில நாட்களாக இவர் செய்து வரும் சில செயல்களால் மற்ற போட்டியாளர்கள் இவர் மீது கடும் கோபத்தில் இருக்கின்றனர். இந்நிலையில் சமீபத்தில் டேனி செய்த செயலால் பார்வையாளர்களுக்கும் டேனி மீது ஒரு சலிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று பிக்பாஸ் நிச்சயில் டைனிங் டேபிள் அருகே நின்று கொண்ட சென்றாயன் அவருடைய கை காலில் தேங்காய் எண்ணெயை தடவி கொண்டிருந்தார். அப்போது கிச்சனில் இருந்து இதனை கவனித்துக் கொண்டிருந்த டேனி அவரது அருகில் நின்று கொண்டிருந்த யாஷிகாவிடம் அவன் எண்ணெயை தடவி விட்டு நேராக கிச்சனுக்கு வந்து நான் ஏதாவது வெட்ட சொன்னால் அதை அப்படியே வெட்டுவான் பாரு அப்படின்னு யாஷிகா காதில் முணுமுணுத்தார். அதன் பின்னர் கிச்சனுக்கு வந்த சென்றாயனிடம் மிகவும் யதார்த்தமாக பேசிய டேனி, மாப்பிள்ள உனக்கு சில்லி தானே வெட்ட சொன்னேன் என்று கூறியதும் அதற்கு சென்றாயன் நீ எடுத்து தானே கொடுக்க சொன்ன என்றார். பின்னர் டேனி சரிவா இப்போ வெட்டிதா என்று கூறினார். சென்றாயன் கை கழுவாமல் அப்படியே வந்து மிளகாயை வெட்டுவார் என்று எதிர்பார்த்த டேனிக்கு சென்றாயன் பதிலடி கொடுத்தார். சென்றாயன் மிகவும் சுத்தமாக தனது கைகளை கழுவ சென்றார். இதனை பார்த்து யாஷிகா சிரித்துவிட மூக்குடைந்த டேனி பரவாயில்லை குட்பாய் குட்பாய் என்று பலமுறை சென்றாயனை பாராட்டினார். டேனி சென்றாயனை சுத்தமில்லாதவர் என்று யாஷிகாவிடம் காட்டவே வேண்டும் என்று சென்றாயனை மிளகாய் வெட்டி சொன்னார். ஆனால் சென்றாயன் டேனி எதிர்பார்த்தது போல் நடந்து கொள்ளாததால் யாஷிகா முன்பு டேனிக்கு பல்ஃப் ஆகிட்டு இருப்பினும் டேனி அதை எப்படியோ வெளிக்காட்டாமல் சமாளித்துக் கொண்டார். பிக்பாஸ் இட்டில் சென்றாயனை தான் மற்ற போட்டியாளர்கள் சிலர் கொஞ்சம் மட்டமாக நினைக்கின்றனர். இந்த நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்தே அவரை தான் பெரும்பாலும் கழுவிடை கழுவும் அணுவில் அனுப்புகின்றனர். இதனால் சில நாட்களுக்கு முன்னர் சென்றாயனை அந்த விஷயத்தை கேட்டுவிட்டார். அதே போல சென்றாயன் கிச்சன் ரூமில் என்னுடன் போட்டால் நான் சாப்பிட மாட்டேன், அவர் சுத்தமில்லை என்று மும்தாஜும் ஏற்கனவே கூறியிருந்தார். ஆனால் இத்தனை நாட்கள் சென்றாயனை தனது நெருங்கிய நண்பர் என்றும் கூறியிருந்த டேனியும் சென்றாயின் சுத்தத்தை பற்றி அறிந்து கொள்ள டெஸ்ட் வைத்தது டேனி மீது கொஞ்சம் வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி உங்களோட கருத்தில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.